வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிபிஎஸ் பேங்க் அதாவது அப்ளிகேஷன், டிபிஎஸ் பேங்க் அப்ளிகேஷனில் யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்டு, மறந்து போன யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணி யூஸ் பண்ணுறங்கிறத இந்த வீடியோ மூலமா ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் சொல்கிறோங்கிறத உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிபிஎஸ் பேங்கில் வந்து மொத்தம் நம்ம ரெண்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா POSB Digibank, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் Digibank. அது ரெண்டு அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா POSB Digibank தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்ளிகேஷனு. அந்த அப்ளிகேஷனில் உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லாக் உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனோட்டி இந்த மாதிரி தான் இன்டர்பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த லாகினை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லாகின்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பர்காட் யுவர் பின்னு இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் மறந்து போன பின் நம்பர், யூசர் ஐடி வந்து உங்களுக்கு தெரியும், பின் நம்பர் மறந்து போயிருக்கலாம். சில பேருக்கு பின் நம்பர் தெரியும், யூசர் ஐடி மறந்து போயிருக்கலாம். யூசர் ஐடி மறந்து போனது எப்படி ரெக்கவர் பண்ணுறங்கிறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோவோட லிங்க்கை வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. உங்களுடைய யூசர் ஐடி மறந்து போயிருந்தால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பின் நம்பர், யூசர் ஐடி பின் நம்பர் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃபர்காட் யுவர் பின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோட்டி இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஐடென்டிட்டி டைப்னு கேட்குறாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோட்டி இது இந்த மாதிரி தான் கேட்கும், சிங்கப்பூரியனா மலேசியனா பாஸ்போர்ட் ஹோல்டரா அப்படின்னு கேட்கும். அதாவது நம்ம வந்து பாஸ்போர்ட் மூலியமாக தான் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் பாஸ்போர்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரு, அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிட்டு உள்ளே போய்க்கோங்க. பாஸ்போர்ட்டு அந்த நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் என்ட்ரு பண்ணி உள்ளே போட்டு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டு இருக்கும்ல, அந்த ஏடிஎம் கார்டோடைய 16 டிஜிட் நம்பர் எழுதிக்கிட்டு அந்த ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கீழே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அந்த ரெண்டுதையும் என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதை என்ட்ரு பண்ணோட்டி இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நியூ பின்னு, அதாவது ஒரு 6 டிஜிட் நியூ பின்னு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க. 6லேருந்து 9 டிஜிட்டுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம். ரெண்டு டைம் போட்டுக்கோங்க, நியூ பின் அண்ட் இந்த ரீஎன்டர் நியூ பின், ரெண்டையும் போட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து அதை ரெண்டையும் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோட்டி இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி ஒன்று வரும், அந்த ஓடிபி வந்து நீங்கள் இதில் இது கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இது சக்ஸஸ்ஃபுல் ஆகிரும். நீங்கள் வந்து உங்களுடைய ஓடிபி போட்டு என்ட்ரு பண்ணோட்டி யுவர் பின் ஹேஷ் பின் சேஞ்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து நம்ம வந்து பின் நம்பர் பின்னை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம்னு வந்துருச்சு, அவ்வளோதான். உங்கள் மொபைல் மூலிமா நீங்களே உங்களுடைய மறந்து போன பின் நம்பர் வந்து ஈஸியாக வந்து 2 நிமிஷத்துக்குள்ளே நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து டிபிஎஸ் பேங்க் சம்மந்தமாக ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஏடிஎம் கார்டு தொலைந்து போன ஏடிஎம் கார்டு எப்படி நம்ம வந்து அப்ளிகேஷன் மூலிமா இது பண்ணி அப்ளை பண்ணி வாங்குறதுங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் ஐபட்டில் கொடுக்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா டிபிஎஸ் பேங்க் சம்மந்தமாக நிறைய போட்டிருக்கேன், பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மேலும் உங்களுக்கு டிபிஎஸ் பேங்க் சம்மந்தமாக எதுவும் வீடியோ தேவைன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ.